டைட்டிலில் பார்த்துட்டு கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், இல்லை ஏதோ தேவையில்லாமல் போய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா குண்டாயிருவீங்க, வெயிட்டு குறைக்க முடியாது, கண்டிப்பாக குண்டாயிருவீங்க. அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் குண்டாக முடியும்? எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக வெயிட்டு குறைய தானே செய்யும். கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட். நம்ம சாப்பிட்றோம், வேலை செய்யாமல் இருக்கேன், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணனா ஒல்லியாயிருவோம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை என்ன இவ்வளோ ஒரு தப்பாக இருக்குது, ரொம்ப அப்சர்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்டடீஸ் இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, எப்படி அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி வெயிட் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். கண்டிப்பாக வெயிட் அதிகமாகும், திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக வெயிட் அதிகமாகும். நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, எப்படி வெயிட் உங்களுக்கு அதிகமாகும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பொதுவாக என்னென்னா யாரோ சொன்னது, இல்லை நெட்டில் பார்த்தது, இல்லை ஏதாவது ஒரு புக்கில் சொன்னது, ஸ்டடிஸ் சொன்னது, டாக்டர் சொன்னது அப்படி யோசிக்கிறீங்க. சரி, அது எல்லாத்தையும் விட்டுருங்க, உண்மையிலே எக்ஸசைஸ் பண்ணலான்னு எக்ஸசைஸ் பண்ணவங்களை பாருங்கள். ஒரு 100 பேரை பாருங்கள், 100 பேர்கிட்ட கேட்டு பாருங்கள். 100 பேரில் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் அதிகமானவங்க 80 பேர், 90 பேர் இருப்பாங்க. திரும்ப சொல்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் அதிகமானவங்க 80 பேர், 90 பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேர் வெயிட்டை குறைச்சிருந்தாங்கன்னா பெரிய விஷயம். ஒரு 10 பேர் வந்துட்டு, அந்த 10 பேரில் ஒரு 7 பேர் அதே வெயிட்ல இருந்திருப்பாங்க, அந்த அதில் ஒரு 3 பேர் வேணால் வெயிட்டை குறைச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் 100 பேர் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா, ஒரு 100 பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 பேர் தான் வெயிட்டை குறைப்பாங்க, மீதி பேரால் வெயிட்டை குறைக்க முடியாது, வெயிட் ஏறிடும். அது ஏன் அப்படின்னா, அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க புதுசாக, இப்போ நான் யார் சொல்கிறேன்னா, புதுசாக ஒருத்தவங்க இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணதில்லை, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்குது அவ்வளோதான், இல்லைன்னா வேலை செஞ்சுருப்பாங்க, ஏதாவது வீட்டு வேலைகள், வெளி வேலைகள், அந்த மாதிரி வேலை மட்டும் செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, முதல் தடவை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க தான் அந்த பெரும்பாலான ஒரு மக்கள், ஒரு 80 பேர், அந்த ஒரு 100 பேரில் ஒரு 90 பேர் சொன்னால அவங்க. ஸோ பொதுவாக என்ன ஆகும்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது அதாவது நீங்கள் ட்ரெயினர்லாம் வச்சு ப்ராப்பராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சவங்க கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா செம்மையாகவே எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக மூச்சாகும், அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக இதுவாகும், செம்ம பயங்கர இதுவாக இருக்கும், முட்டை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே நல்ல எக்ஸசைஸ், அதாவது ப்ராப்பராக பண்ணுறவங்க கூட சேர்ந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி, நல்ல இன்டென்சிட்டியோடு எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போது அந்த முன்னாடி பார்த்து 100 பேரில் ஒரு 90 பேர் ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஜிம்முக்கு போனால் ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு 60-70 பேர் அந்த முதல் நாள் 2வது நாளே நின்று போயிடுவாங்க, அதுக்கு மேலே வர மாட்டாங்க ஜிம்முக்கு. அதுக்கு ஏன் காரணம்னா அதுதான், ஒரு 1 நாள் 2 நாள்லேயே மிரண்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த பக்கமே வரமாட்டாங்க, அப்படியே ஓடிடுவாங்க. சரி, அதையே விட்டுருவோம். திரும்ப ஒருவேளை நீங்கள் ஜிம்முக்கு போனாலோ இல்லை வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணாலோ, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி முடித்த அப்புறமா உங்களுக்கு கொஞ்ச நேரம் நல்லா மூச்சு வாங்கும், நல்லா குளிப்பீங்க, குளித்ததுக்கு அப்புறமா ஒரு பசி வரும், நல்ல பயங்கரமான ஒரு பசி. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் என்ன கற்றுருப்பீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு கற்றுருப்பீங்க. ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, நல்லா பசிக்கும், அப்போது சாப்பிடுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா சாப்பிடுவீங்க, ஏன்னா நல்லா பசிச்சிருக்கும், நல்லா சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயங்கள் சாப்பிட்டீங்களோ அதே விஷயத்தை சாப்பிடுவீங்க. இந்த தடவை உங்களால் இன்னும் அதிகமாக சாப்பிட முடியும். ஸோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை. இது டயட் அப்படின்றது, எதை சாப்பிட்ணும் அப்படின்றது தெரியாது. எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறைச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது, எக்ஸசைஸ்லாம் பண்ணியாச்சு, சாப்பிட்றது எதை சாப்பிட்ணும்னு தெரியாமல் முன்னாடி சாப்பிட்ட அதே விஷயங்களே சாப்பிடும்போது கண்டிப்பாக உடம்பு ஏறும், வெயிட்டு கண்டிப்பாக போட்டுருவீங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே, எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, சர்க்கரை இருக்கக்கூடிய விஷயங்கள், சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையா, அந்த ரிஃபைன்டு சுகர், அந்த வெள்ளை சர்க்கரை சேர்ந்த எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், டீ, காஃபி, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக நிப்பாட்டணும். பழங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ரிஃபைன்ட் ஆயிலில் பொரிச்சது ஹார்ட்டுக்கு நல்லது, அதுக்கு இதுக்கு நல்லதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த எண்ணெயிலலாம் சமைச்சதை சாப்பிட்டாலே தப்பு. செக்கு எண்ணெயில் வேணால் தாளித்த உணவுகள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாளிக்கிறதுக்கு மட்டும் பொரிச்சது சாப்பிடக்கூடாது. அப்புறம் ரிஃபைன்டு கார்ப், அந்த பஃப்ஸாக இருக்கலாம், அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, இந்த மாவு பொருட்களை செஞ்ச அந்த இனிப்பு வகைகள், கார் வகைகள், மிச்சர், முறுக்கு, எதுவாக வேணால் இருக்கட்டும், சமோசா, எல்லாம் இந்த ரிஃபைன் பண்ண விஷயங்கள் எது சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். அப்புறம் ப்ராசஸ் ஃபுட்டு, எதெல்லாம் அந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், அந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஸோ இதுங்கெல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கேலரின்றது ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அது இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ், நீங்கள் எண்ணெயில் பொறிச்ச, நீங்கள் எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணல, எண்ணெயில் பொறிச்ச ஒரு சிப்ஸ் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க, இல்லை ஏதோ ஒன்று, இல்லை முறுக்கு சாப்பிட்றீங்க, எதுவுமே உங்களால் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் நிறையாவும் சாப்பிட முடியும். நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்றத விட உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு சாப்பிட்டா நிறையா சாப்பிட்லாம். ஸோ கேலரி ரொம்ப அதிகமாக போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய், கெமிக்கல், அந்த சர்க்கரை, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். உடம்போட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி, விட்டமின், மினரல் எல்லாத்தையும் அது எடுத்துடும். ஸோ இது எல்லாம் பண்ணும்போது, ஸோ நீங்கள் இதை ஒழுங்காக நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, சாப்பிட்றது இந்த மாதிரி மோசமான உணவுகளை சாப்பிட்றீங்க, இதை சாப்பிட்றதுனால ரொம்ப டயர்டாயிருவீங்க, அடுத்த நாள் உங்களால் ஜிம்முக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் ஒரு வில் பவரில் தான் போவீங்க. ஒரு வாரம், ரெண்டு வாரம், ரெண்டு வாரம்லாம் கஷ்டம், ஒரு வாரம் போவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. அதையும் மீறி நீங்கள் ஒரு வேளை வில் பவர்லேயே போனாலும் ரெண்டு மாதம் மேபி அதே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நிறையா பேர் சொல்லுவாங்க ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணி குண்டு தான் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு வீடியோ எதுவும் போட மாட்டாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் புக் எழுத மாட்டாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் ரிசர்ச்சில் வர மாட்டாங்க. ஆனால் இதுதான் பெரும்பாலான மக்கள். ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க, ஒரு புக் எழுதுறாங்க, அந்த மாதிரினா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும்தான் வரும். ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க, அது கரெக்டான ஒரு விஷயம். அதோட முழுமையான பிக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எக்ஸசைஸை விட முக்கியமான விஷயம். நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த ஜங்க்கு, இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒழுங்கான உணவை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகாமையே நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ்ன்றத விட நல்லா ஹெல்த்தியாக ஆகலாம். நீங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் அசைவம், காய்கறி, பழங்கள், இதுங்கெல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி எல்லாம் பசிக்காது, உடம்புக்கு தேவையான எனர்ஜின்றது நல்லாவே கிடைக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.